தற்காலத்தில் டிவிகளோட சைஸ் பெருசாக தயாரிக்கப்பட்டுட்டு வருது. எந்த அளவுக்கு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாகவே கிடைக்குது. ஆனால் டைனி சர்க்கியூட் என்கிற எலக்ட்ரானிக் கம்பெனி மட்டும் உலகத்திலே மிக சிறிய சைஸ் டிவியை தயாரித்து கொடுக்குறாங்க. இந்த டிவி சைஸ் வெறும் ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் சைஸ் தான் இருக்கும். அதோட இது நார்மல் டிவி போல ஒர்க் பண்ணும். இந்த டிவியில் 8 GB மைக்ரோ எஸ்டி கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இது பேட்டரிஸால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு முறை சார்ஜ் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம டிவி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த டிவியில் சேனல் மாற்றுவதற்கு டியூனரோட சேர்த்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கூட கொடுக்குறாங்க. இதுல வீடியோ பிளே ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி கொடுத்த ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூலமா அந்த வீடியோ இந்த டைனி டிவிக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகி இந்த டிவியில பிளே ஆகிட்டு வருது. அதே போல இந்த கம்பெனி டைனி டிவி மினி, டைனி டிவி 2 என்ற 2 புரோட்டோடைப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைனி டிவி மினியோடைய டிஸ்பிளே சைஸ் 15.2 mm, டைனி டிவி 2 டிஸ்பிளே சைஸ் 26 mm இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு அங்குலத்தை விட சின்ன சைஸ். இதுக்கே இந்த டிவியோட விலை எவ்வளோ இருக்கும் தெரியுமா? $50. அப்படின்னா நம்ம நாட்டு ரூபாயில் 4000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அடுத்து ஜப்பானை சேர்ந்த இவர் பெயர் சோஜி மோரிமோட்டோ. இவருக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கு, அதுதான் டூ நத்திங் மேன். பெயருக்கு ஏற்ற மாதிரியே இவர் எதுவும் செய்ய மாட்டார். 2018 இவர் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் மூலமாக ஒரு ரெண்டல் சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணார். இதன் மூலம் அவரையே அவர் ரெண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாராவது இவரை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பார், அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவார், பேச்சு துணையாக இருப்பார், அவர்கிட்ட ஏதாவது கேட்டால் அவர் ஆன்சர் சொல்லுவார், அவ்வளவுதான். இதை தாண்டி வேற எந்த ஒர்க்கும் இவர் செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஆகிற டிராவலிங் சார்ஜு, சாப்பாட்டு செலவு இதெல்லாத்தையும் இவரை ரெண்ட்டுக்கு எடுக்கிறவங்க பண்ணிக்கணும். அப்படின்னா எந்த வேலையும் செய்யாத, ஒன்றுத்துக்கும் உதவாத இவரை யார் ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வேற, இவருடைய ஷெட்யூல்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 3 பேராவது இவரை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. இப்போ தனியாக எங்கேயாவது போகிற நிலைமை வந்துச்சுன்னா கூட துணைக்காகவும், சிலர் தனக்குள் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தங்களுடைய ஃபேமிலிக்கு கூட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கும் இவரை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்காரங்க அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் வராமல் காலியாக இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா இவரை ரெண்ட்டுக்கு கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் உள்ளார உட்கார வைப்பாங்களாம். அதோட இவரை நீங்கள் ஒரு முறை ரெண்ட்டுக்கு கூப்பிட்டா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? 10,000 yen ஆகும். அப்படின்னா நம்ம நாட்டு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 5,500 ரூபாய் ஆகும். இவரே 2018 இந்த ரெண்டல் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தற்போது வரைக்கும் 4,000 பேருக்கும் அதிகமானவர்கள் இவரை ரெண்ட்டுக்கு எடுத்துருக்காங்க. இதில் ஒரே கிளைண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 250 முறைக்கும் மேலே இவரை புக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி டூ நத்திங் மேன் என்ற ஒரு ரெண்டல் சர்வீஸ் மூலமாக தற்போது வரை இவர் சுமார் 2,30,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கிறாரு. அடுத்து முதல் உலக போர் நடந்த சமயத்தில் சில சோல்ஜர்ஸுகள் அகோனே என்ற ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு சிக்கிக்கிட்டாங்க. அந்த காட்டை சுற்றி எதிரி நாடாக இருக்கக்கூடிய ஜெர்மனி சுத்து போட்டாங்க. ஐயோ இப்படி சிக்கிட்டமே, தங்களை காப்பாற்றணும்னு அவங்களுடைய ஆர்மி கேம்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியல. ஏன்னா இவங்க ரேடியோ ரீஜனையும் தாண்டி இருந்தாங்க. ஸோ ரேடியோ சிக்னல் மூலமாக இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இதில் இறுதியாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அவங்க வளர்த்து வருகிற புறாக்கள் தான். அப்போலாம் புறாக்கள் மூலமாக தான் செய்தி அனுப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ரிஸ்க்கான ஒன்று. எதனாலனா இந்த புறாக்கள் மூலமாக அவங்க காட்டில் சிக்கியிருக்கக்கூடிய செய்தி அனுப்புனதும் ஜெர்மனி ஆர்மி அப்படி அனுப்பப்படுகிற புறாக்களை மெஷின்கன் மூலமாக சுட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த புறாக்கள் மூலமாக அனுப்பப்பட்ட மெசேஜ் என்னன்றதை கூட எதிரிகளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்படி எத்தனையோ புறாக்கள் இறந்து போனாலும் அப்போ அமெரிக்கர்கள் வேற வழியே இல்லாமல் அவங்க கிட்ட இருந்த சிர் என்ற பெயர் கொண்ட ஒரு கடைசி புறா மூலமாக அவங்க எந்த பகுதியில் சிக்கி இருக்கிறாங்கன்ற செய்தியை எழுதி தங்களை காப்பாற்றணும்னு மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. அப்போ அந்த புறா பறக்க ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்திலேயே ஜெர்மன் ஆர்மி அதை ஷூட் பண்ணிட்டாங்க. அதோட அந்த புறா கீழே விழுந்துடுச்சு. ஒரு பக்கம் புல்லட் காயம், ஒரு கண்ணோட பார்வை போயிடுச்சு, இதுக்கடையில் ஒரு கால் துண்டாக போயிடுச்சு. இப்படி படுகாயம் அடைஞ்சிருந்தாலும் சரி, அந்த புறா திரும்பி ஆகாயத்தில் தன்னெழுச்சியோடு பறந்து 30 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் கடந்து போய் அந்த மெசேஜை கேம்புக்கு கொண்டு போய் சேர்த்துடுச்சு. அப்போ படுகாயம் அடைஞ்சிருந்த புறாவை அங்கிருந்த டாக்டர்ஸுகள் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அந்த புறா கொண்டு வந்த மெசேஜ் மூலமாக சிக்கியிருந்த அமெரிக்க சோல்ஜர்ஸுகளையும் பின்னர் காப்பாற்றிட்டாங்க. இப்படி இந்த புறா செஞ்ச சாதனையால் 194 சோல்ஜர்ஸுகளுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுருச்சு. அந்த வகையில் இந்த சின்ன புறா World War I ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த புறா செஞ்ச சாதனைக்காக எத்தனையோ அவார்ட்ஸுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல் இந்த புறா இறந்து போனதுக்கு பிறகு அதோடைய பாடியை ப்ரிசர்வ் பண்ணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியூசியமில் பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. அதோட எப்போதும் இந்த 194 சோல்ஜர்ஸுகளுடைய குடும்பத்தினர் இந்த புறாவுக்கு கடமைப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்த பூமியில் நாம எத்தனையோ வகையான ஸ்போர்ட்ஸை விளையாண்டுருக்கோம். ஆனால் இந்த பூமியில் இல்லாமல் நிலாவில் விளையாடப்பட்ட ஃபர்ஸ்ட் கேம் என்ன தெரியுமா? அதுதான் கோல்ஃப். 1971 அப்போலோ 14 மிஷன் மூலமாக நிலாவுக்கு போன ஆலன் ஷெப்பர்ட் என்கிற ஆஸ்ட்ரோனாட் நிலாவில் கோல்ஃப் விளையாண்டார். அதன்படி பூமியை விட நிலாவில் கிராவிட்டி கம்மியாக இருக்கிறதால அவர் அடித்த சில பால்ஸுகள் கிலோமீட்டர் கணக்கில் பறந்து போச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதன்படி 2010 ஏதான் சீகேல் என்கிற ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் இந்த பால் எவ்வளோ தூரம் போயிருக்கோன்னு கால்குலேட் பண்ணதில் இந்த பால் அடித்த 70 செகண்டில் அப்படியே பறந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிருக்கலான்னு அவர் கணிச்சிருந்தார்.
ஆனா அந்த நிகழ்வெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல 2021ல திரும்பவும் நிலாவில் அடிக்கப்பட்ட அந்த கோல்ஃப் பால் பறந்து போன தூரத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த பந்து அடிக்கப்பட்ட இடத்துல இருந்து வெறும் 36 மீட்டர் தூரம் வரைக்கும் தான் போய் சேர்ந்துச்சான். ஏன்னா அவர் ஸ்பேஸ் ஷூட் போட்டிருந்ததால கையை ரெண்டுத்தையும் இணைச்சி அவரால் அடிக்க முடியல. அதனால சிங்கிள் ஹேண்டால தான் அந்த கோல்ஃப் அவர் அடிச்சிருக்காரு. சோ அதனால அந்த பால் கம்மியான தூரம் வரைக்கும் தான் போனதா சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. எது என்னவானாலும் எப்படி விளையாண்டாலும் நிலாவில் விளையாடப்பட்ட முதல் ஸ்போர்ட்ஸாக கோல்ஃப் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பாடியில் ஏதாவது விஷத்தன்மை உள்ள வைரஸ் போன்றவைகளோ கெமிக்கல்ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளார போகும்போது அது உடனே நம்ம உடம்புல ஒவ்வாமையை உண்டாக்கி வாந்தி மூலமாக அதை நம்ம வெளியெடுத்துடுறோம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க, நமக்கு வாந்தி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாயில் சலைவா என்கிற உமிழ்நீர் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். எதனால் இப்படி சுரக்குதுன்னா, நம்ம செரிமான மண்டலத்தில் நம்ம சாப்பிட்ட உணவை நொதிக்க வைக்க வேண்டி ஃபுல் அசிடிக் நேச்சராக இருக்கக்கூடிய ஸ்டொமாக் ஆசிட்ஸ் அதுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கும். இதோட பிஹெச் வேல்யூ 1.5 விட கம்மியாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஆசிட் ரொம்ப டேஞ்சரான காயங்கள் ஏற்படுற மாதிரி ஆகிடும். எதனாலலாம் இந்த உறுப்புகளுக்கு அந்த ஆசிடை தாங்குற அளவுக்கான தன்மைகள் கிடையாது. ஸோ வாந்தி எடுக்கும்போது அப்போ ஆசிட் அதில் பட்டுச்சுன்னா எரிச்சலும் காயமும் வராத விதமாக பாதுகாக்கும் வகையில் தான் நம்ம வாயில் அளவுக்கு அதிகமாக உமிழ்நீர் என்கிற அந்த சலைவாக ரிலீஸ் பண்ணப்படுது. அப்போ இது வாய் வரைக்கும் வருகிற அந்த ஆசிடோட இந்த உமிழ்நீர் கலந்து அதை டைல்யூட் பண்ணி இந்த ஆசிடோட பவரை குறைச்சிடுது. இதனால நம்ம வாய்க்கும் பல்லுக்கும் எந்தவித ஆபத்தும் வர்றதில்ல. ஒருவேளை அப்படி மட்டும் ஆகலைன்னா இந்த ஆசிட் நம்ம பல்லில் பட்டுச்சுன்னா பல்லில் இருக்கக்கூடிய எனாமலே கருகி போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த வாந்தி நம்ம வயிற்றுக்குள்ளாரிலிருந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்கு ஒரு லூப்ரிகேஷனாக கூட இந்த சலைவாக ஹெல்ப் பண்ணிட்டு வருது. அதனால தான் வாந்தி எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் தண்ணீர் மூலமாக வாயை கொப்பளிக்கிறது, கொஞ்சம் தண்ணீரை குடிக்கிறது போன்ற செயல்களால் ஒருவேளை வாயில் அந்த ஆசிட் கொஞ்சம் தங்கியிருந்தால் கூட அதை நம்ம நீக்கிட முடியும். அடுத்து யாருக்காவது உடம்புல ஏதாவது உறுப்பு சரியில்லாமல் போயிட்டா சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை உடம்புலேருந்து வெட்டி நீக்கி அந்த நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயத்தை கூட ஆப்ரேஷன் மூலமாக நீக்க முடியுமா? இந்த ப்ராசஸை அமிக்டலோ ஹிப்போ கேம்பாக்டோமின்னு அழைக்கிறாங்க. இந்த சர்ஜரி மூலமாக பிரெயினில் இருக்கக்கூடிய அமெக்டலா அப்புறம் ஹிப்போ கேம்பஸ் என்கிற பார்ட்ஸுகளை நீக்கிடுறாங்க. முக்கியமாக வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு மருந்துகளால் அதை குணப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த சர்ஜரியை பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஜொடி ஸ்மித் என்கிறவர் கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு எதை பற்றியும் பயமே இருக்காதான். இது நல்லா இருக்கே, இந்த சர்ஜரி பண்ணிட்டா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதனால் உடல் ரீதியான சில கோளாறுகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து ஒரு மனுஷன் உயரமான இடத்துல இருந்து கீழே குதிக்கும் போது அப்போ தரையில் போடும்போது தலையோ காலோ கையோ இடுப்போன்ட்டு ஏதோ ஒரு பகுதி நிலத்தில் பட்டு அடிபட்டு காயங்கள் ஏற்படலாம். ஆனால் ஒரு பூனையை நீங்கள் எவ்வளோ உயரத்துலேருந்து தூக்கி போட்டாலும் அது தன்னுடைய கால்கள் மூலமாக தான் இறுதியாக லேண்ட் ஆகுது. எதனாலனா பூனை விழும்பொழுது அந்த விழுகிற அந்த கேப் டைமில் தன்னுடைய உடம்பு அப்படியே டேர்ன் பண்ணிக்கிட்டு சரியாக கால்களால் லேண்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற திறமை அதுக்கு இருக்குது. இப்போ பூனை எந்த மாதிரிலாம் விழும்போது தன்னுடைய பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்குதுன்னு நாசா சயின்டிஸ்ட்டுகள் இதை பற்றி ஸ்டடி பண்ணாங்க. அந்த டெக்னிக்ஸை தான் ஆஸ்ட்ரோனன்ஸுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது கற்றுக் கொடுத்தாங்க. எதனாலனா ஜீரோ கிராவிட்டியில் ஆஸ்ட்ரோனன்ஸ் மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மிதக்கிற ஒவ்வொரு முறையும் நிலத்தில் கால்களால் லேண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் அவங்க தரையை நெருங்கும் போது எக்ஸாக்டாக கால்களால் லேண்ட் ஆகிற விதமாக இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பூனைகள் யூஸ் பண்ணுற டெக்னிக் கூட நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்படி நேச்சர்லேருந்து பிறந்த விலங்குகள் பறவைகள் கிட்ட இருந்தெல்லாம் நம்ம நிறைய ஐடியாஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் பயோமிமிக்ரின்னு அழைக்கிறாங்க. அடுத்து இறுதியாக லைகர் மூவியில் நாம் பார்த்த மைக் டைசன் உலக அளவில் ஒரு ஃபேமஸான ஒரு பாக்ஸர். 1980களில் மைக் டைசனை தோற்கடிக்கிற அளவுக்கு பாக்ஸரே இல்லைன்னே சொல்லலாம். அந்த டைம்லலாம் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபைட்டர் ஆன் த பிளானட் என்கிற ஒரு நேம் கூட அவருக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட மைக் டைசன் தான் ஒரு முறை ஜூவுக்கு போனபோது அங்கே ஒரு கொரில்லா மற்ற கொரில்லாவோடு சண்டை போட்டுட்டு மற்றவர்கள் எல்லாத்தையும் தாக்கி அடித்து உதச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை பார்த்த மைக் டைசன் அந்த ஜூ கீப்பர்கிட்ட போயிட்டு தான் அந்த கொரில்லா கூட ஃபைட் பண்ணணும்னு தன்னை கொரில்லா கேஜில் அனுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. அப்படி உள்ளே அனுப்புனா $10,000 வரைக்கும் கொடுப்பதா, அதாவது நம்ம நாட்டு ரூபாய்க்கு 8,00,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பதா ஆஃபர் பண்ணார். ஆனால் அந்த ஜூ கீப்பர் அதுக்கு ஒத்துக்கல. ஒருவேளை மைக் டைசனுக்கும் அந்த கொரில்லாவுக்கும் ஃபைட் மட்டும் நடந்திருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்கன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.